நான் உங்கள் சுகந்தா வரதராஜன், ஸ்ரீமன் நாராயண துர்க மண்டலி. ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், தீபாவளிக்கு எண்ணெய் ஸ்நானம் செய்வது பற்றியும் குபேர பூஜை செய்வதை பற்றியும் உங்களுக்கு ஏற்கனவே நான் யூடியூப்ல போட்டிருக்கேன். இப்போ மற்றும் ஒரு பூஜை தீபாவளி அன்று ஆரம்பிக்கிறது, ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஹிருதயம், இது வந்து அநேகம் பேருக்கு தெரியாது. இந்த புத்தகம் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் காமிக்கிறேன். லக்ஷ்மி நாராயண ஹிருதயம், கீழ அடுத்தது வராக கவச்சம்னு இருக்கும். ரொம்ப விசேஷமான லக்ஷ்மி நாராயண கவச்சம். இப்போ நாராயண கவச்சம் முதல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் லக்ஷ்மி கவச்சம் படித்து திருப்பியும் நாராயண கவச்சம் படித்து முடித்தா இந்த பூஜை, இந்த பாராயணம் ஒரு தடவை நிறைவு பெறும். இப்போ இது சுமார் இந்த இது வந்து அதர்வ ரகசியத்தில் ஒரு கோப்பியமாக வைக்கப்பட்டிருந்தது. ரொம்ப நாள் இதை பற்றி யாருக்குமே தெரியாது. சுமார் இதுவும் அப்படிதான், ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால இந்த புத்தகத்தை யாரோ ஒருவர் சொல்லி எடுத்து நாங்களே எல்லாம் ஒரு ராகம் போட்டு படிச்சு குரூப்புக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இன்று வரை 15 வருஷமாக தீபாவளியில் ஆரம்பித்து நாங்கள் பாராயணம் செய்து வருகிறோம். இப்ப காலையில தீபாவளிக்கு எண்ணெய் ஸ்நானம் முடிச்சிருங்க, எல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டு குபேர பூஜை 5 to 7 ஈவினிங் செஞ்சு முடிச்சுட்டு 7 to 8 இந்த லக்ஷ்மி நாராயண ஹிருதய பாராயணம் செய்யுங்க, ரொம்ப விசேஷமான ஒன்று. புக்கு வந்து எல்லா கடைகளும் கிடைக்கும். நாங்கள் அப்போ இந்த புக்கு வந்து கோயம்புத்தூர்லாம் கிடைக்காமல் சென்னைக்கு எழுதி போட்டு தருவித்து ஒரு 35 புக்கு தருவித்து நாங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தோம். சாதாரணமாக நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் ராகம் போட்டு படித்தாலே போதும். இதில் ஃபஸ்ட்டு நாராயண ஹிருதயம் படிக்கணும். நாராயண ஹிருதயம் படிக்கிறதுக்கு ஆரம்பிப்பதுக்கு முன்னால் இந்த புக்கிலேயே 25 ஒரு ஸ்லோகம், த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ சேவ்யஷ்ச குருஸ்த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓ தேவாதி தேவா, தாங்களே எனக்கு தந்தை தாய், எல்லாம் தாங்களே, தாங்களே எனக்கு எல்லாமுமாக இருக்கிறீர்கள் என்று இதை இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நாராயண ஹிருதயத்துக்குள்ள என்றாகணும். நாராயண ஹிருதயம் முடித்த உடனே லக்ஷ்மி ஹிருதயம் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி லக்ஷ்மி ஹிருதயம் ரொம்ப விசேஷமானது. லக்ஷ்மி ஹிருதயம் படிச்சுட்டு நிறைவு முடிவப்ப உங்களுக்கு சுவர்ண விரத்திம் குருமே கிரகேஷேகி, சுதான்ய விரத்திம் குருமே கிரகேஷேகி, கல்யாண விரத்திம் குருமே கிரகேஷேகி, விபூதி விரத்திம் குருமே கிரகேஷேகி, எல்லா விரத்திகளையும் குடு 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 என்று கேட்பதாக அமையும். அதனால இந்த லக்ஷ்மி ஹிருதயம் படிச்சு முடிச்சு திருப்பியும் நாராயண ஹிருதயம் படிச்சா தான் ஒரு தடவை இந்த லக்ஷ்மி நாராயண ஹிருதயம் பூர்த்தியாகும். நீங்க வந்து எல்லாரும் இந்த புக்கை வாங்கி முடிஞ்சளவு வச்சுக்கோங்க. இப்ப வந்து தீபாவளி என்று 7 மணிக்கு ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நாள் அமாவாசை அன்று, தீபாவளி அமாவாசை அன்று இந்த புக்கை வந்து நீங்கள்
பாராயணம் செய்வது மிகவும் விசேஷமானது. அமாவாசை என்று ஒரு முறை, ரெண்டாவது பிரதமை என்று மறுபடியும் ஒரு முறை, மூன்றாவது நாள் ரெண்டு முறை, இந்த மாதிரி படிச்சு அமாவாசையில் தொடங்கி பௌர்ணமி அன்று நிறைவு 15 முறை வரும். ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை, நாலு தடவை நீங்க தனியா படிச்சுக்கலாம். 5, 6 அப்படி படிக்கும்போது 5 பேர் 6 பேர் சேர்ந்து, இப்ப நாங்கெல்லாம் கடைசி 15வது நாள் வந்து பௌர்ணமி அன்று ஒரு வீட்டில் எல்லாரும் லக்ஷ்மி நாராயணனை நிறுத்தி இந்த லக்ஷ்மி நாராயண ஹிருதயத்தை பாராயணம் செய்து எல்லாத்துக்கும் போஜனம் கொடுத்து இன்று வரை அனைவரும் நல்லா சந்தோஷமா பண்ணிட்டு வர்றோம். நீங்களும் இதையெல்லாம் அதாவது முடிந்தவரை படித்து பண்ணுங்க. நான் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண ஹிருதயத்தை யூடியூப் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன வாங்குகிறீர்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைக்கவும். இந்த புத்தகம் உங்கள் வீட்டில் இருந்தாலே பூத பிரேத பிசாச்சுக்கள் அண்டாது என்றும், இந்த புத்தகத்தை பூஜிப்பதால் அந்த வீட்டில் ஸ்ரீ மகாலட்சுமியானவள் வாசம் செய்ய தொடங்குவாள் என்றும் மந்திர சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி இந்த வருடம் வைத்து தீபாவளி கொண்டாடுவோம். இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.